ஓகே, இது வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் நெட்ஒர்க்கிங்ல என்ன பார்த்துருக்கோம், ஓகே விபிசி, சப்நெட், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, நாட் கேட்வே. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? விபிசினா என்னது? ஓகே, விண்டோஸில் ஏன் வரலன்னா உங்களுக்கு வந்து சம் ஃபயர் வால் எனேபிள் பண்ணுவோம் விண்டோஸ் மிஷினில். மேபி விண்டோஸ் யூஸர்களுக்கு தெரியும், சம் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபயர் வால், அதாவது உங்களுக்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் விண்டோஸில் வந்து அந்த ஃபயர் வால் மட்டும் எனேபிள் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் அதை பார்க்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் ஓகே. இது வந்து ஓகே, இப்போ விநெட் என்ன புரியுது, சாரி விபிசி என்ன புரியுது இல்லை? ஓகே, விபிசி என்னது? விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணி சம்திங் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இது வந்து வெளியே இருந்து தேர்ட் பார்ட்டியால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? எனது வந்து ப்ரைவேட் க்ளவுடு. ஓகேவா? ஓகே, இன்னொரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு யூஸ் கேஸில் ஓகே, சேம் இன்னொரு விபிசி இருக்குது பேரலலாக, இன்னொரு சப்நெட் இருக்குது. ஓகேவா? ஓகே, இது வந்து ஓகே ஐபோபி பேங்க் ஆர் ஐசிசி பேங்க் வாட் எவர், பட் இங்கே வந்து கூகுள் பே இருக்குது. பட் எனக்கு வந்து ஓகே கூகுள் பேயால் எனக்கு வந்து ஐபோபி ஆக்சஸ் பண்ணும், ஆர் எல்ஸ் ஐசிசி ஆக்சஸ் பண்ணும். அந்த யூஸ் கேஸ்க்கு என்ன பண்ணும், பப்ளிக்காக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ரைவேட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ப்ரைவேட் ஐபி இருக்கும், இந்த ப்ரைவேட் ஐபி இதால் ஆக்சஸ், இந்த ப்ரைவேட் ஐபியில் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைவேட்டுங்கிறது இன்டர்னலாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம யூஸ் கேஸ் தேவைப்படும். இப்போ கூகுள் பே, இப்போ ஃபோன்பே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஓகே சம்திங், ஏன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி சர்வர்ஸ், அவங்க வந்து சர்வர் வேறு இடத்துல வச்சுருப்பாங்க, பட் நம்ம வந்து ஓகே அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். ஓகேவா? பட் நமக்கு வந்து அந்த என் பாயிண்ட் ரீச் அவுட் பண்ணும், அந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து அவன் பப்ளிக்காக வைக்கக்கூடாது. பப்ளிக் வச்சு என்ன ஆகும், செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும், எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பர்டிகுலராக இந்த விபிசிலுக்கு மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? பட் ஆனால் ப்ரைவேட்டாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும். விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாது. விபிஎஸ்ங்க, விபிஎன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ கூகுள் பேயில் வந்து ஓகே 1000 பேர் யூஸ் பண்ணணும், 1000 பேருக்கு நீங்கள் விபிஎன் கொடுத்து விபிஎனில் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்கணும். அதுக்கு நம்ம விபிஎன் அப்ரோச்சு பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, பியரிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். பியரிங், பியரிங் ஓகேவா? இது என்ன கான்செப்ட்னா ஓகே, ஒரு ப்ரைவேட் க்ளவுடு இன்னொரு ப்ரைவேட் க்ளவுடையும் ஓகே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஈசி2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ப்ரைவேட்டாக இருந்தால் நமக்கு இன்டர்னலாக மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இதுக்குள்ளே ஒரு சப்நெட் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஈசி2 இருக்குன்னா நீங்கள் ரெண்டு ப்ரைவேட் ஐபிச்சு பிங் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து இங்கே பண்ண முடியாது. அந்த கான்செப்ட்டுக்கோசரம் என்ன கொண்டு வரும்னா, பீரிங்கிற கான்செப்ட் கொண்டு வரும். ஓகேவா? ஓகே, பீரிங் பார்த்தா உங்களுக்கு வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கு. இதுக்கு மேலே ரீஜியன் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். இது வரைக்கும் க்ளவுடில் ஓகே ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட்டில். ஓகே, பேரலலாக ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, நான் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம என்ன சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம், விபிசி. ஓகே, விபிசி பார்த்தா எனக்கு வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக், அதாவது ஒவ்வொரு ரீஜன் நான் ஒவ்வொரு விபிசி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கரண்டில் லண்டனில் இருக்கேன், இப்போ நான் மும்பைனா அங்கே புதுசாக அதை க்ரியேட் பண்ண முடியும். சில சர்வீஸ் வந்து குளோபலாக இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த இதில் பார்த்தா பீரிங்கிற கான்செப்ட் நமக்கு இந்த இடத்துல காட்டும், பட் பீரிங்கிறது உங்களுக்கு வந்து ரீஜன் டு ரீஜன் தான் கனெக்ட், அதாவது ஒரே ரீஜனில் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஓகே ரெண்டு விபிசியும் ஒரே ரீஜனில் இருந்தால் மட்டும்தான் பீரிங் பண்ண முடியும். இன்னொரு யூஸ் கேஸில் நம்ம வந்து வேறு ரீஜன் ஆர் வேறு அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ட்ரான்ஸன் கேட்வேன்னு ஒன்று போவோம். ஜஸ்ட்டு அடுத்து வர கிளாஸில் பார்க்கலாம் அதை பற்றி. ட்ரான்ஸன் கேட்வேன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். ஓகேவா? அதுதான் நமக்கு வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கில் போவோம். பட் பீரிங் என்ன கான்செப்டில் வரும், சேம் ரீஜனில் மட்டும்தான் பிங்க் பண்ணுவேன். ரெண்டு பிபிசி ஒரே ரீஜனில் தான் மட்டும்தான் என்னால் பிங்க் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, பேரலலாக நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, நான் ஓகே ரெண்டு விபிசி க்ரியேட் பண்ணிக்கிறேன் பேரலலாக. ஓகேவா? ரெண்டு விபிசி க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், ரெண்டு சப்நெட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரெண்டு சப்நெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்,
ரவுட் டேபிள் இன்டர்நெட் கேட்வே, ஏன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் உள்ள வரணும். ஓகேவா, ரவுட் டேபிள் இன்டர்நெட் கேட்வேலேருந்து ரவுட் டேபிள், ரவுட் டேபிள்லேருந்து சப்நெட்டுக்கு வரும். சேம் கான்செப்டை இங்கேயே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டுலேயும் ஈஸி டூ லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள் பண்ணி சம்திங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணால் பீரிங் கான்செப்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட்டு டிஃபால்ட் விட்டலாம், நம்ம புதுசாக ரெண்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் புரியல ப்ரோ? அதாவது உள்ளே இருக்க ப்ரைவேட் ஐபி தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ஈசி டூக்குள்ள லாகின் பண்ணால் நமக்கு அவசியம் பப்ளிக் ஐபி தேவையில்ல. நீங்கள் நேட் வச்சு இன்னொரு சப்நெட்டை வச்சு நேட் கூட வச்சு பண்ணிக்கலாம். இன்னொரு சப்நெட் போட்டுக்கோங்க, இன்னொரு சப்நெட்டில் நேட் மூலிமா இந்த இன்டர்நெட் கேட்வே போய்க்கிங்க. இங்கேருந்து வேணால் இதை பிங் பண்ணி பாருங்கள். இப்போ யூஸ் கேஸ்க்கு நம்ம வந்து ஓகே இதில் ப்ரைவேட் ஐபி தான் எடுக்க போகிறோம். பப்ளிக்காக இருந்தால் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், பட் ப்ரைவேட்டை தான் பிங் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். நீங்கள் நேட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு யூபிசி கிரியேட் பண்ணுறேன், மை விபிசி ஒன் அந்த நேம் வச்சுக்கிறேன் நான் வந்து. ஓகே, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்னுக்கு வந்து 10.0 வச்சுக்கிறேன், டூக்கு 11.0 வச்சுக்கிறேன். 10.0.0.0/16. ஓகே, டிஃபால்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், மை விபிசி டூவும் கிரியேட் பண்ணுறேன். இது 11.0.0.0/16 ஒரே நம்பர் வச்சுக்கலாம், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வேறு வேறு நம்பரில் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, நம்ம பேரலல் கிரியேட் பண்ண டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போதைக்கு ரெண்டு விபிசி கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு விபிசி கிரியேட் பண்ணுறேன், சப்னு கேட்குது, மை சப் விபிசி ஒன் சம்திங் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் நியமிக்கிறேன். இது ரேஞ்ச் கேட்குது, நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன், 10.0.0.0/24 16ங்கிறது நமக்கு ரூட் ஐடி, உள்ள சப்நெட் ரேஞ்சு 24ல க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு க்ரியேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே ஃபஸ்ட்டு இதில் சப்னெட் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் மிஷினுக்கு ஒரு சப்னெட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, மை விபிசி டூ கொடுத்துக்கிறேன், மை சப்னெட் விபிசி ஐஃபன் டூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ரேஞ்ச் என்ன கொடுக்குறேன், 11.0.0.0/24. ஓகே, ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டு விபிசியில் ரெண்டு சப்னெட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்தது ரவுட் டேபிள் ரெண்டு க்ரியேட் பண்ணோம். ஓகே, சூப்பர். பட் உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஸில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு அசூர் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்குது, டேரெக்டாக ரவுட் டேபிள் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு ரவுட் டேபிள் போய்க்கிறேன், நான் க்ரியேட் ரவுட் டேபிள் கொடுத்துக்கிறேன், நேம் கேட்குது. ஓகே, மெயின் ரவுட் விபிசி ஒன், என்னோடய விபிசி ஒனுக்கு ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துறேன். ஓகே, ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், அடுத்தது விபிசி டூ க்ரியேட் பண்ணுறேன். சூப்பர், ரோ விபிசி டூ, விபிசி டூ க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு க்ரியேட் ரோ டேபிள். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு விபிசி க்ரியேட் பண்ணிட்டேன், ரெண்டு சப்னெட் க்ரியேட் பண்ணிட்டேன், ரெண்டு ரவு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது ரவு டேபிளை ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணணும் சப்நெட்டுக்கு. ஓகேவா, ஓகே, அதை எங்கே போய் பண்ணுவேன், ரவு டேபிளில் போய்ட்டு எடிட் அசோசியேஷன் இல்லை மை சப்நெட் விபிசி ஒன். ஓகே, சூப்பர். அடுத்தது ஓகே, இது லாஸ்ட் கிளாஸ் எடுத்து ப்ரோ, அதை கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மை சப்நெட் விபிசி டூவில் கொடுத்து அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேரலலா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது, பட் நேட் கேட்வே இல்லாமல் இன்டர்நெட் கேட்வேட எடுத்துரும். ஓகேவா, ஓகே, அடுத்து என்ன பண்ணும், இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணும். சூப்பர், ஓகே, இன்டர்நெட் கேட்வேல டிஃபால்ட்டாக எங்கிட்ட லாஸ்ட் கிளாஸில் இருந்ததுக்கு நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா, டெலிட் இன்டர்நெட் கேட்வே கொடுத்துறேன். ஏன் இன்டர்நெட் கேட்வே, ஓகே, நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் இன்டர்நெட் கேட்வேல மை விபிசி ஒன் இன்டர்நெட் கேட்வே. ஓகே,
அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், மை விபிசி டூ என்ட்ரையும் கேட்பேன். ஓகே, இதை எப்படி அசோசியேட் பண்ணும், சரி ரவுட் டேபிள் போயிட்டு எடிட்டர் கொடுத்துட்டு, பட் ஆனால் இதில் இன்னொன்று பண்ணோம், நம்ம இன்டர்கேட்வே வந்து எந்த விபிசிக்குள்ளே வரணும் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணோம்ல. ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்டர்கேட்வே கொடுத்துக்கிறேன், அட்டாச் டு விபிசி. ஓகேவா, ஏன்னா இன்டர்கேட்வே வந்து நான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து எதுக்குள்ளே கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே ஃபஸ்ட்டு விபிசியை கொடுத்துக்கிறேன், அதாவது இந்த விபிசி கொடுத்து சாரி இந்த இன்டர்கேட்வே இந்த விபிசிக்குள்ளே அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகும் பட் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது பாசிபிள். ஓகேவா, ஜஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு விபிசி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் இன்டர்கேட்வே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் இதை அட்டாச் விபிசி டு செகண்ட் இது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே இப்போ வந்து ரெண்டுலேயுமே நான் வந்து இன்டர்கேட்வே க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணும், அசோசியேட் டு ரவுட் டேபிள். ஓகேவா, அது எப்படி பண்ண முடியும், ரவுட் டேபிள் போய்க்கிறேன், எடிட் எடிட் ரவுட் கொடுத்துக்கிறேன், இதில் அலோ ஃப்ரம் எவ்ரிவேர் கொடுத்துக்கிறேன், இதில் என்ட்ரிங் கேட்வே கொடுத்துக்கிறேன், என்ட்ரிங் கேட்வேல என்னோடய என்ட்ரிங் கேட்வே இருக்குது டிஃபால்ட்டாக, நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் ரவுட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன், எடிட் ரவுட் கொடுத்துக்கிறேன், 00 அலோ பண்ணிக்கிறேன், என்ட்ரிங் கேட்வே கொடுத்துட்டு என்னுடைய செகண்ட் என்ட்ரிங் கேட்வேயை இதுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட இந்த ஆக்கிட்டச்சும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறேன், ரெண்டு விபிசிலையும். ஓகேவா, அது நம்ம இப்போதைக்கு உபுண்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு என்ன சர்வீஸ் போவோம், ஈசி டூ. ஓகே, ஈசி டூவில் என்ன பண்ணுறேன், ஓகே லான்ச் இன்சன்ஸ் கொடுக்குறேன், லாங்க் இன்சன்ஸில் சம்திங் நான் உபுண்டுவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, உபுண்டுவில் என்ன பண்ணுறேன்னா உபுண்டு மிஷின் எடுத்துக்கிறேன், ஃப்ரீ டயர். ஓகே, டிஃபால்ட்டு ஐஏஎம் வச்சுக்கிறேன், பட் ஆனால் ரேம் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன், நீங்கள் மோஸ்ட்டாக ஃப்ரீ டயர் இல்லை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே கீக் பேர் கேட்குது, நான் ஆல்ரெடி மை லோக்கலில் இருக்குது, அதே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இது புரியுதுல்ல, ஏதாச்சும் டவுட் இருக்காது இல்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், நெட்ஒர்க் செட்டிங்ஸ் எடிட் பண்ணுறேன், இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டுக்கு தான் மை விபிசி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஃபஸ்ட் விஎம். ஓகேவா, சப்நெட்டு டிஃபால்ட்டு சப்நெட் எடுத்துக்கிச்சு, பப்ளிக் ஐபி நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா, செக்யூரிட்டி குரூப் கேட்குது, செக்யூரிட்டி குரூப் நான் வந்து எனேபிள் பண்ணலாமா, ஓகே க்ரியேட் புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகேவா, இது புதுசாக தான் க்ரியேட் ஆகுது, நீங்கள் கேட்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், மை விபிசி ஒன் செக்யூரிட்டி குரூப். ஓகே, செக்யூரிட்டி குரூப் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா, செக்யூரிட்டி குரூப்னா யாரும் அலோவ் பண்ணும், யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, அந்த கான்செப்ட் தான். இப்போதைக்கு யாரும் அலோவ் பண்ணும், எஸ்எஸ்ஹெச் மட்டும், யார் வேணால் எனிவேர் யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி அலோவ் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே பேரலாக இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன், இன்னொன்று என்னதுன்னா, ஓகே ஹெச்டிடிபி ஆட் பண்ணிக்கிறேன், ஹெச்டிடிபி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெப்சைட். சரி, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஓகே ஐசிஎம்பி இது ஒன்று பார்த்துக்கோங்க, ஐசிஎம்பினா என்னென்னா பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது இருந்தால் தான் பிங் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் நார்மலாக பிங் கொடுத்து ஐபி கொடுத்தீங்கன்னா பிங் ஆகாது. ஓகேவா, ஐசிஎம்பி எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் பிங் பண்ண முடியும் எனிவேர். இது வந்து ஓகே க்ளவுடில் இப்போ லேட்டஸ்ட் வந்துருக்கு, நார்மலாக நீங்கள் முன்ன க்ரியேட் பண்ணிட்டு பிங் கொடுத்தா பிங் ஆகும், பட் இப்போ ஐசிஎம்பி எனேபிள் பண்ண மட்டும்தான் பிங் பண்ண முடியும். ஓகேவா, இது ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, இது வந்து ஓகே யார் பிங் பண்ணாலும் பிங் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகேவா, ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன்னா லான்ச் பண்ணிக்கிறேன், நம்ம வெப்சைட் டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எடிட் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகில் போயிட்டு, ஓகே ஓகே எனக்கு செக்யூரிட்டி குரூப் அந்த நேம் எடுத்துக்கல, மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் திருப்பி செக்யூரிட்டி குரூப் அளவு கரெக்டு தான். ஓகே, கிரியேட்டிங் செக்யூரிட்டி குரூப். ஓகே, இப்போதைக்கு நான் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்து நான் லான்ச் பண்ணுறேன், அப்புறம் நம்ம உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா,
9v1 ஒன்று கொடுத்துக்கிறேன். நல்லா ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கீ பேர் நான் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு நான் டிஃபால்ட் விஎம் ஒன்று கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ஏபி எனேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபால்ட் நேம்லேயே க்ரியேட் ஆகட்டும். அது க்ரியேட் ஆகலை ப்ரோ, எரர் த்ரோ பண்ணிச்சு. அதனால் திருப்பி அதில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, அது என்னென்ன செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து அதை எடுத்துக்கலாம் கட்டது. ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டே போய் கட்டுறேன். ஓகேவா? ஓகே கட்டுதானே. ஓகே, விபிசி ஒன்று செக்யூரிட்டி குரூப்பு எனேபிள் கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் பேரலல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது விஎம் ஒன்றுக்குள்ளே டிஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி குரூப்பு. ஓகேவா? ஓகே, பேரலல் என்ன பண்ணுறேன், செகண்டு க்ரியேட் பண்ணுறேன். செகண்டுக்கு விஎம் நேம் எடுத்துக்கலாம். விஎம் பற்றி உங்களுக்கு பெரிய கிளாஸ் போவோம், இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக்காக பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ரேமில் என்ன போய்க்கிறேன், 4GB ரேம் போய்க்கிறேன். சேம் கீப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் நெட்ஒர்க்கில் விபிசி 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல பப்ளிக் ஐபி எனேபிள், ஏன்னா பப்ளிக் ஐபி ஏன் எனேபிள் பண்ணுறோம், அப்போ தான் நம்மளால் எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன இருக்கும், எனக்கு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ரெண்டு விபிசியில் க்ரியேட் ஆச்சு டிஃபால்ட்டாக. ரெண்டுக்குமே இன்டர்நெட் எனேபிளாக இருக்குமோ, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ? ஏன் பண்ண முடியும், ஏன்னா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ளே அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகும், இன்டர்நெட் கேட்வே இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நான் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து ரெண்டு மிஷின் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் இருக்குது விஎம் ஒன்று, அடுத்து விஎம் டூன் இருக்குது. இதை நான் வந்து ஓகே இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ப்ரௌசர்லேயே கனெக்ட் கொடுத்து இந்த இடத்துல எஸ்எஸ்ஹெச் இன்ஸ்டன்ஸ் இருக்க கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, மோஸ்டாக கேர்ல் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? கேர்ல் கமெண்ட், கேர்ல் என்ன பண்ணும், வெப்சைட்டை கேர்ல் பண்ணி காட்டும், ஃபெச் பண்ணி காட்டும். ஓகேவா? ஜஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஓகே பெட்டர் இதில் ஒரு வெப்சைட் போட்டுக்கிறேன், ஆர் எல்ஸ் பிங் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பேரலலாக என்ன பண்ணுறேன், செகண்ட் விஎம்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்னது, இது ஃபஸ்ட் விஎம் எனக்கு, இது செகண்ட் விஎம். ஓகேவா? நான் ஆர்டர் வச்சுக்கிறேன், இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, விஎம் ஒன்லேருந்து விஎம் டூவை பிங் பண்ணுறேன். பப்ளிக் ஐபி பிங் பண்ணால் பிங்கமாக ஆகாதா? ஆகும். ஏன், ஏன்னா அதுக்கு இன்டர்நெட் கேட்வே இருக்குது, பப்ளிக்கு அனேபிள் இருக்கும். பட் நான் ட்ரை பண்ணுறேன், விஎம் டூலேருந்து விஎம் ஒன்னுடைய பப்ளிக் ஐபி பிங் பண்ணுறேன். ஓகே, ஆகணும் பட் ஆகலை. என்னென்னா நான் அந்த ஐசிஎம்பி அந்த செக்யூரிட்டி குரூப் எனேபிள் பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், செக்யூரிட்டி குரூப் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட் எஸ்எஸ்ஹெச் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறேன், எடிட் ரூலில் ஆட் ரூல் கொடுத்துக்கிறேன், ஐசிஎம்பி கொடுத்துக்கிறேன். எனிவர் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லி ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேவ் ரோல் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். செகண்ட் இன்ஸ்டன்ஸில் சேம் செக்யூரிட்டி குரூப் போய்க்கிறேன், சேம் எடிட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஐசிஎம்பி. இது மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஜஸ்ட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிங்க் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷின்லேருந்து இதை இப்போ திருப்பி பிங் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? அதாவது முன்ன மூணு பேக்கெட் சென்ட் பண்ணாங்க, ஒன்றுமே ரிசீவ் ஆகலை, 0% 100% லாஸில் இருந்துச்சு. இப்போ மூணு பேக்கெட் சென்ட் பண்ணுறேன், மூணுமே ரிசீவ் ஆகுது, 0% லாஸ். சேம் என்ன பண்ணுறேன், விஎம் டூவோடைய பப்ளிக் ஐபி எடுத்து விஎம் ஒனில் பிங் பண்ணுறேன். பப்ளிக் ஐபி நல்லா வச்சுக்கோங்க, பப்ளிக் ஐபி பிங் பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ ரீச் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியல, அதாவது இதில் இருக்க பப்ளிக் இது மட்டும்தான் இதில் அக்சஸ் பண்ணுறேன், ஆக்சஸ் ஆகும். பட் ஆனால் நான் இதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன், ப்ரைவேட் ஐபி வச்சு பிங்க் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ விஎம் டூவுடைய ப்ரைவேட் ஐபி எடுத்துக்கிறேன். விஎம் டூவுடைய ப்ரைவேட் ஐபி எடுத்து இதில் பிங்க் பண்ணுறேன், விஎம் ஒன்ல பிங் ப்ரைவேட் ஐபி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு பிங் ஆகலை. ஜஸ்ட் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், விஎம் ஒன்னது எடுத்து விஎம் டூவில் பிங் பண்ணுறேன். அது நீங்கள் இந்த இடத்துல பப்ளிக் ஐபி மறந்துடுங்க, நீங்கள் ப்ரைவேட் சப்னேட் போனால் உங்களுக்கு பப்ளிக் ஐபி இருக்காதுல்ல. ஓகேவா? நான் கேட்வே போட்டிருப்பீங்க, அப்போது பப்ளிக் ஐபி இருக்காது, ப்ரைவேட் ஐபி தான். அந்த இடத்துல இப்போ ப்ரைவேட் ஐபி வச்சு நான் பிங் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது, பிங் ஆகலை. பட் ஆனால் ரீச் அவுட் பண்ணோம், ஏன்னா இது வந்து நான்
கூகுள் பே இன்டெகிரேட் பண்ணிட்டா இந்த ப்ரைவேட் ஐபி இந்த ப்ரைவேட் ஐபி பிங் பண்ணும், அப்போ தான் எனக்கு வந்து இன் பாயிண்ட் ரீச் ஆகும். ஓகேவா, இந்த யூஸ் கேஸ்க்கு தான் என்ன பண்ண போகிறோம், பீரிங் கான்செப்ட் போக போகிறோம். ஓகேவா, சூப்பர். பீரிங் வந்து எதுக்கு சப்போர்ட், அதாவது ரீஜன் ஸ்பெசிஃபிக். ஓகேவா, இந்த ரீஜனில் தான் ரெண்டு சர்வீஸ் இருந்தால் இந்த ரீஜன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பீரிங் கொடுத்து கிட்டத்தட்ட வேன் மாதிரி தான், உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா ரெண்டே அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா, ஜஸ்ட் ஓகே, பீரிங்கில் இந்த விபிசியும் இந்த விபிசி பீரிங்கில் அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா, விபிசி அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் சில ரவுட் டேபிள் பண்ணுவோம், ஜஸ்ட் இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகே, சர்வீஸ் பேர் என்னது, விபிசி. ஜஸ்ட் பேரலாக பார்க்குறேன், எனக்கு வந்து டிராஃபிக் எதுவுமே போகல, ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்தாலும் எனக்கு 65 பேக்கெட் போச்சுன்னா 100% லாஸ்ட்டில் தான் இருக்குது. இங்கேயும் என்னது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே 57 போச்சு, 57 லாஸ்ட்டில் இருக்குது, நான் பேரலில் பிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு எப்போச்சும் ரீச் ஆச்சுன்னா அது வந்து கனெக்ட் ஆகட்டும். ஜஸ்ட் இங்கே போய்க்கிறேன், இங்கே என்ன அது பீரிங் கனெக்ஷன் இதில் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிட்டு எங்கிட்ட எந்த ஒரு பீரிங் டிஃபால்ட்டாகவே இருக்காது. ஓகேவா, புதுசாக ஒன்று கிரியேட் பீரிங் கொடுக்குறேன். ஓகே, இதில் என்ன பண்ணணும், ஓகே பீரிங் கேட்குது எதுலேருந்து இது பண்ணணும்னு சொல்லி. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், மை பீரிங் நேம் வைக்கிறேன். ஓகேவா, ஓகே இதில் ஃபஸ்ட் இருக்குது எதுலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணுறேன் சொல்லி. ஓகேவா, ஃபஸ்ட் என்னது விபிசி ஒன்ல இருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, விபிசி ஒன்னோட சிஐடிஆர் அசோசியேட் ஆகுது, அது வந்து கேட்குது ஓகே என்னோட அக்கௌண்ட்டும் அனதர் அக்கௌண்ட்டும், இதான ரீஜன் ஸ்பெசிஃபிக் தான். ஓகேவா, நம்ம அதர் ரீஜன் போனால் என்ன போவோம், ட்ரான்ஸன் கேட்வே. ஓகே, இதில் ஆனால் வேறு அக்கௌண்ட்லேயும் இதே ரீஜனில் இருக்கணும். ஓகேவா, வேறு அக்கௌண்ட்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா ஓகே தான். ஓகேவா, நான் மை அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். விபிசி ஐடியில் என்ன பண்ணுறேன், செகண்ட் அதாவது ஒன்லேருந்து டூக்கு பிங் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தா எனக்கு எதுலேருந்து ரீச் ஆகணும், விபிசி ஒன்லேருந்து விபிசி சாரி விபிசி டூக்கு ரீச் ஆகணும். ஓகேவா, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிரியேட் பீரிங். இப்போ என்ன ஆயிருக்குன்னா எனக்கு வந்து சரி பீரிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, பட் இன்னமும் எனக்கு வந்து டிராஃபிக் வந்து ரவுட் ஆகாது, என்ன ரீசனாக நான் ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணும். ஓகே, ரவுட் டேபிளில் ரூல் எழுதணும் இந்தமாரி, ஓகே பீரிங்லேருந்து எனக்கு கனெக்ஷன் வந்தால் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இதில் இன்னொன்று பண்ணணும், இப்போ வந்து ஓகே உங்கள் அக்கௌண்ட் ஐடி எங்கே தெரியும், நான் வந்து ஓகே என்னோடய பீரிங்கில் உங்கள் பீரிங் அட்டாச் பண்ணுறேன்னா செக்யூரிட்டிஸ் ஆகும். அப்படின்னா நான் வந்து அட்டாச் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும், ஓகே இந்தமாரி ஒருத்தவங்க வராங்க அலோவ் பண்ணு அந்தமாரி. அப்படின்னா நான் வந்து என்னதுலேயே ரெண்டு டைம் கொடுத்துட்டேன், அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் போகிறேன், இந்த இடத்துல எனக்கு எதுனா ரிஜெக்ட் அக்செப்ட் இருக்கு, அக்செப்ட் பண்ண மட்டும்தான் எனக்கு வந்து அது பீரிங் அக்செப்ட் ஆகும். ஓகேவா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸில் பெண்டிங் அக்செப்டன்ஸ் பை அந்த ஐடி, அதாவது இப்போ நான் உங்கள் ஐடி கொடுத்தேன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அக்செப்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு என்ன கேட்டது ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா, பட் இன்னமும் ஸ்டில் எனக்கு வந்து பாஸ் ஆகாது, என்ன ரீசனாக நான் ரவுட் எடிட் பண்ணோம். பட் இங்கேயும் காட்டும் உங்களுக்கு விபிசி பீரிங் ஹேஸ் பீன் கனெக்டட் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு மாடிஃபை மை ரவுட் டேபிள் நவ். இப்போ வந்து என் ரவுட் டேபிளை மாடிஃபை பண்ண சொல்லுது. ஓகேவா, ரெண்டோடைய ரவுட் டேபிள் நீங்கள் மாடிஃபை பண்ணணும், அதாவது இந்த ரவுட் டேபிள்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே இது கனெக்ஷனை வந்து அலோவ் பண்ணு, இதுலேருந்து இது கனெக்ஷன் வந்து அலோவ் பண்ணு சொல்ல வரீங்க. ஓகேவா, ஜஸ்ட் நான் ரவுட் டேபிள் போய்க்கிறேன், ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரவுட் டேபிள் ஒன்று எடிட் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணும் எடிட் ரவுட், இன்னொரு ரூட் எழுதுகிறேன். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறனா, ஓகே டெஸ்டினேஷன் வந்து எனக்கு அந்த ஐபி. ஓகேவா, என்னது 11.0.0.0/16. ஓகே, அதில் இருக்க கனெக்ஷன் எல்லாமே எனக்கு அலோவ் பண்ணு சொல்ல வரேன். இது வந்து உங்களுது 10.0ங்கிறது விபிசி ஒன்றுது, இதுலேருந்து நான் எதை அலோவ் பண்ணுறேன், விபிசி டூவில் இருக்க ரேஞ்சை அலோவ் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே இதில் என்ன பண்ணுறேன்னா, ஓகே எனக்கு இந்த இடத்துல பீரிங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோடய பீரிங் இந்த இடத்துல காட்டும். ஓகேவா, மை பீரிங் சொல்லி ஜஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு பக்கம் தான் பண்ணேன், பட் ஒரு பக்கம் எனக்கு அக்செப்ட் ஆகுமான்னு பார்க்குறேன். ஓகே, இது ஃபியூ செகண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் ஆனால் ரெண்டு பக்கம் நான் அலோவ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் ரூட் போய்க்கிறேன், எடிட் ரூட்ஸ் போய்க்கிறேன், இந்த இடத்துல 10.0. அதுவும் உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 10.0.0/16. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பீரிங் கனெக்ஷன் கொடுத்துட்டு என்னோடய பீரிங் இந்த இடத்துல காட்டும், நான் அலோவ் கொடுத்துறேன். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நான் ரெண்டு பீரிங் அலோவ் கொடுத்துட்டேன், அதாவது ரவுட் டேபிள் டு ரவுட் டேபிள். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ போய் நான் இன்ஸ்டன்ஸ் பார்க்குறேன், எனக்கு அலோவ் ஆகிடுச்சு. ஓகேவா, பேரலாம் எனக்கு வந்து இப்போ பேக்கெட் சென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஜஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன், இங்கேயும் எனக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இப்படி தான் நமக்கு வந்து என்னென்னா, ஓகே கம்பெனிஸில் செக்யூரிட்டி வெளியாக நமக்கு வந்து இன்பாயிண்ட் பிங் பண்ணுவாங்க. கூகுள் பேனா நான் வந்து ஓகே நான் அந்த விநெட்டில் இருந்தால் போதும், அங்கேருந்து இன்னொரு விநெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, பட் பப்ளிக் வைக்கக்கூடாது, பப்ளிக்காக இருந்தால் நான் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், பட் இந்த இடத்துல இப்போ ப்ரைவேட் ஐபி இன்னொரு ப்ரைவேட் ஐபியால் ஆக்சஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா,
ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.